அண்ணா வணக்கம், மீண்டும் ஒரு தொகுப்பில் உங்களுக்கு அனுப்பி மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணாத்த படத்துடைய முதல் பாடல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ணாத்த அண்ணாத்த அப்படிங்கிற பாடல் விவேகா அவருடைய வரையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் வரைந்த பாடகர் லெஜண்டரி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் இந்த சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்பவே அற்புதமான பாடல். யாராவது வெளியே இருந்தீங்க அப்படின்னா அந்த இசை ஹெட்செட் போட்டுங்க, ஏன்னா நான் ஒரு சைலண்டான ரூமில் இருக்கிறேன். ஸோ அந்த இசை ஹெட்செட் போட்டு கேளுங்க. பாடல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படத்துடைய காஸ்குருவும் ஒரு மிகப்பெரிய காஸ்குரு. இந்த பாடலுடைய வரிகள் வந்து விவேகா அவர்கள் வந்து எழுதுகிறாங்க. ரொம்பவே அற்புதமான பாடல். ஹெட்செட் போட்டு கேளுங்க சாங்கை. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்பொழுதே எஸ்பி அவர்களோட குரல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான குரல். பல பாடல்கள், பலாயிரக்கணக்கான பாடல்கள் அவர்கள் குரலில் கேட்டிருக்கோம். ஸோ அப்படிங்கிற சமயத்தில் இந்த பாடல் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஃபஸ்ட்டு சிங்கிளாக அவர் பாடின பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி தேதி அக்டோபர் 4, அடுத்த மாதம் 4ஆம் தேதி படம் ரிலீஸு. இன்னும் ஒரே மாதம்தான் இருக்குது. அதுக்கிடையில் அந்த செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் அந்த மாதிரி இருக்கிறப்ப படத்துடைய ட்ரெய்லரோ டீசரோ விட்டுருவாங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வரவேற்பு, 5 மில்லியன் பார்வைக்கும் மேலே வந்து யூடியூப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாடல் வந்து ரிலீஸ் ஆகி 7 நிமிஷத்தில் 54,000 பேர்கிட்ட வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ் வந்து தலைவருக்கு இருக்காங்க அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்தளவுக்கு வெறித்தனமாக அந்த சாங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் மெயின் திங் எஸ்பிபி சாரோட வாய்ஸ், அதுதான். அதுக்கப்புறம் பாடலாசிரியர் விவேகா அவங்களுடைய வரிகளில் அவர் வந்து பாடியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள், ஏற்கனவே சிவா கூட்டணியில் உருவான விஸ்வாசம் அந்த படத்துக்கும் அவர் தான் இசையமைச்சிருந்தார். அதே கூட்டணி இந்த படத்துலையும் தொடர்ந்து மியூசிக் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அந்த மோஷன் போஸ்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த டைட்டில் மோஷன் போஸ்டர், எல்லாத்துலேயுமே வந்து மியூசிக் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. படத்துலேயும் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிராண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி புக்கிங்ஸும் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தலைவரை வந்து வேறு லெவலாக போகிற இதில் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து வீடியோஸ் வரல அப்படின்ட்டு இது பண்ணாதீங்க. நான் வேலை தேடிட்டுருக்கேன்னு ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். வேலை கிடச்சிருச்சு, வேலை பார்த்துட்ருக்கேன். ஷிஃப்ட் டைம் முடிஞ்சது போக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பிசாசு 2 படத்தில் வந்து சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சாங்கையும் வந்து நீங்கள் கேட்டுருங்க, உச்சந்தள ரேகையிலே அப்படிங்கிற சாங்கு. கபிலன் லிரிக்ஸில் நம்முடைய சிட் ஸ்ரீராமோட வாய்ஸில் பிசாசு 2 படத்துலேருந்து அந்த சாங்கும் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ரொம்பவே அற்புதமான பாடல். ஸோ சீக்கிரமே திரைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பிசாசு 2. ஸோ அண்ணாத்தை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய காஸ்கரு, ரஜினிகாந்த் சார் இருக்காங்க, கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா, குஷ்பு, மீனா, ஜெகபதி பாபு, இந்த மாதிரி நிறைய காஸ்கரு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு ஒரு கிராண்டியரான படம். காமெடிக்கு வந்து சூரிய இருக்கார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நியூட்ரல் ஆடியன்ஸ் ஆகிடும் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ படம் கண்டிப்பாக எல்லா வகையிலையும் எல்லாரையும் வந்து பூர்த்தி செய்யும் வகையில் படம் வந்து அமையும். அதில் எந்த விதமான சந்தேகமும், திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த விதமான சந்தேகமும் படத்தை பொறுத்தளவோ பாட்டை பொறுத்தளவுக்கோ வேணாம். ட்ரெய்லர் வரும்போது இன்னொரு ஒரு ஹைக்கை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சந்தேகம் கிடையாது. இதுக்கு முன்னாடி தர்பார் அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்துருப்போம். அதுலேயும் சும்மா கிளி அப்படிங்கிற சாங்கை வந்து எஸ்பிபி அவர்கள் தான் பாடியிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து எஸ்பிபி பாடிய கடைசி பாடல் ரஜினிகாந்த் சாருக்காக ஒரு ஓப்பனிங் சாங், கடைசி பாடல் இந்த பாடல் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த சாங்கை போய் மறக்காமல் கேட்டுருங்க. அண்ணாத்த வாரம். நன்றி.